கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள். ரோமர் 12:13-14:15 ஆகிய நான்கு அதிகாரங்களிலிருந்து இந்த ஆண்டின் தொடக்கம் முதற்கொண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எழுப்புதல் பிரசங்கமெல்லாம் இல்லை, நம்முடைய நடைமுறை வாழ்க்கை. நாமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வைக்கணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, எப்படி நம்ம நடந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களில், போதனைகளில், அப்போஸ்தலருடைய போதனைகளில், அநேக இடங்களில் நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும். இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் திருவசனத்தை பிடித்து கொண்டு நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போதனை இருக்குது. பிரியமானவர்களே, இந்த 12:13-14:15 ரோமரில் மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. ரோமர் என்று சொல்வது இந்த நாட்களில் அவங்க எப்போதுமே மகிமையை சார்ந்தவர்கள். ரோமர் என்று சொன்னாலே மகிமை, அதான் இன்றைக்கி கேபிட்டல் சிட்டி. எல்லா நிருபங்களை விட ரோமர் நிருபம் ரொம்ப மகிமையான ஒரு நிருபம். ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறத இந்த ரோமர் நிருபத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதில் அந்த 12:13-14:15 அதிகாரங்களில் இப்படி நடந்து கொள்ளுங்கள். நம்ம காட்டொலிவ மரமாக இருந்த நம்ம ஆண்டவர் அவரோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறார். அவருடைய சத்துக்கும் சாருக்கும் நம்ம பங்காளிகள், அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள். முதல் பாகத்தில் ரோமர் 12:1-10 நாம் பார்த்தோம். ரோமர் 12:1-10 அதில் ஒரு 7 குறிப்புகளை நம்ம பார்க்க முடிந்தது. இரண்டாவது பாகத்தில் ரோமர் 12:11-12 ரெண்டு வசனங்களில் 7 குறிப்புகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாம் பாகம் 13:16 மட்டுமாக 5 வசனங்கள். இந்த 5 வசனங்களில் கூடுமானால் 10 குறிப்புகளை நான் பார்க்கலாம் என்றிருக்கிறேன். நாம் இதுவரைக்கும் பார்த்த 14 குறிப்புகளை சற்று வேகமாக நம்ம திரும்பி பார்த்துட்டு இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்குள்ள பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ரோமர் 12:2 நம்ம இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறோம், நம்ம மனசு புதிசாக இருக்குது, புதிதான மனதுள்ளவர்களாய், மனம் புதிதானவர்களாய், நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம மனம் புதிதாகிறதுனால நம்ம ரூபம் மாற வேண்டும். நம்முடைய தோற்றம், நம்முடைய ரூபம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நடை, உடை, பாவனை, அலங்காரம், சிகை அலங்காரம், நகை அலங்காரம், நகை அலங்காரம், நம்ம கிறிஸ்தவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று நம்ம காட்டி கொடுக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. நம்ம மனம் புதிதாகிறதுனால உலகத்தாரை போல் நம்ம உடுத்த வேண்டாம், உலகத்தாரை போல் வேஷம் போட வேண்டாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக எவ்வளவு கண்ணியமாக ஒரு மரியாதையாக எப்படி உடுத்தினால் நல்லா இருக்குமோ அப்படி. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறிவு. நான் எப்படி உடுத்தினா தேவனுக்கு பிரியமாக இருக்கும், எப்படி உடுத்தினா அது நன்மையாக இருக்கும் யோசித்து பகுத்தறிந்து. கிறிஸ்தவம் என்பது பகுத்தறிவுக்கு விரோதமான ஒரு மதம் அல்ல, பகுத்தறியணும். நீ உலகத்தார் பகுத்தறிய மாட்டாங்க, அவன் எப்படி உடுத்துறோன்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன் உடுத்துறோன்னே தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிறது போல் மறைக்கிறதுக்காக உடுத்துறோமா காட்டுறதுக்காக உடுத்துறோமானே அவங்களுக்கு தெரியாது. காட்டுறதுக்காக உடுத்துவாங்க, கேட்டால் மறைக்கிறதுக்காக உடுத்துவாங்கம்மா, அதில் பகுத்தறிய முடியல, தெளிவு இல்லை. அவன் வாழ்க்கையில் தெளிவு இல்லை, உடுத்துறது காட்டுறதுக்காக, கேட்டால் மறைக்கிறதுக்காக, தெளிந்த புத்தி இல்லை. சரி, அப்போது முதலாவது நம்ம உலகத்தாராக இல்லாததுபடி மனம் புதிதாகிறதுனால நம்ம தோற்றத்தில் ஒரு மாற்றம் வேணும், இப்படி நடந்து கொள்ளுங்க. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் 3 வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க.
மூன்றாவது குறிப்பு நாலிலிருந்து எட்டு வசனங்கள் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைய வரங்களை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வரங்களின்படியே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒன்பதாம் வசனத்திலேருந்து ஒரு சில குறிப்புகள் பார்த்தோம். ஒன்பதாம் வசனத்தில் நான்காவது குறிப்பு, இப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும்போது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ரெண்டாவது ஐந்தாவது குறிப்பு, நீங்கள் தீமையை வெறுத்து, என்ன காரியம் கெட்டதோ பிரயோஜனம் இல்லாததோ அதை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று பார்த்தோம். ஆறாவது குறிப்பு பத்தாம் வசனத்தில் ஒரு இரத்த பாசம், இரத்தத்தின் ரத்தம், உடன்பிறப்பு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குடும்ப ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஏழாவது குறிப்பாக பத்தாம் வசனத்தில் கனம் பண்ணுகிறதுல ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளுங்கள். அவன் எனக்கு விஷ் பண்ணல, அவன் என்கிட்ட பேசலை, அப்படிலாம் இல்லாதபடிக்கு நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் பேசுங்கள், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வைக்க முடியும். இது இப்படி தான் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். ரெண்டாம் பாகத்தில் பத்து பதினோரு வசனங்களை சம்பந்திக்கும், பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை பார்த்தோம். பதினோராம் வசனம் எட்டாவது குறிப்பு, அசதியாக இருக்காதிங்க. அங்கே அசதியாக இருக்காதிங்கன்றால் சோம்பலாக இருக்காதிங்கன்றல்ல, அந்த அசதியாக இராதேங்கள் என்று சொல்கிறது நாட் டிஸ்இன்க்ளைண்ட் என்றிருக்கு. வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காதிங்க. கிறிஸ்தவர்கள் ஆனாலே வேலை செய்கிறதுல விருப்பம் இருக்குது. வேலை செய்யணும், வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும். சரத்தில் பலவீனம் இருக்கலாம். சும்மா இருக்கிறது நமக்கு பிடிக்கக்கூடாது. சும்மா இருக்கிறத வெறுக்கணும். ஏதாவது செய்துட்ருக்கோம். நம்ம வேலை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க. இது வந்து வேலை செய்கிறது நம்ம பாவம் செய்ததுனால, சாபத்தினால வேலை செய்யலை. பாவம் செய்வதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை படைத்து அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்து, வெறும் ஆதாம் என்றல்ல, ஆணும் பெண்ணுமாக அவனை படைத்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த தோட்டத்தை நீங்கள் அதை பயன்படுத்தி கவனி பராமரித்து கொள்ளுங்கள். அன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தார். ஆனால் சும்மா இருக்கல, அந்த ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த தோட்டத்தை பயன்படுத்தி பராமரிக்க வேண்டிய வேலை பணி அவங்களுக்கு இருந்தது. அப்படி தான் மனிதனை சிருஷ்டித்தான். நான் கடந்த வாரம் சொன்னது போல் நம்மெல்லாம் ஆப்பிள் ஈட்டர்ஸ் இல்லை. வயலை ஆயத்தப்படுத்தி விதைச்சி அதுக்கு தண்ணி பாய்ச்சி பரம்படித்து எவ்வளோ பணி இருக்குது. பூச்சிக்கொல்லி போட்டு பூச்சி வராமல் பார்த்து அறுத்து எடுத்து நெல்லாக்கி அவிச்சு அதுக்கு சாம்பார் கூட்டு கறி பொரியல் என்னெல்லாமோ செய்து அப்படி தானே சாப்பிட்றோம். அப்படி தான் ஆண்டவர் படைத்திருக்கு. அதில் இன்பம் இருக்கணும், அதில் இன்பம் இருக்கணும். யாரோ ஃபீலிங் பாட்டில் பாலை கலக்கி வாயில் திணிப்பாங்க, நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன், அதை எடுக்கக்கூட எனக்கு தெரியாது, அப்புறம் அவங்களா பார்த்து அந்த ஃபீரிங் பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு மொடமான பிள்ளைன்னு அர்த்தம், சீக்கு படித்த பிள்ளைன்னு அர்த்தம். வேலை செய்வதில் ஆர்வம் இருக்கணும். வேலை செய்கிறதில் ஆர்வத்துக்கு போல சும்மா இருக்கணும், படுத்து இருக்கணும், சோம்பலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிசாசினுடைய தொழிற்கூடமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சதர்மத்தான் சாத்தான் பிள்ளையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட திவ்ய சுபாவம் வரல, திவ்ய சுபாவம் வரல. ஏதாவது அது என்ன வேலை செய்யணும், பிரயோஜனமான வேலை செய்யணும். அப்பிரயோஜனமான வேலைக்காரராக இருக்கக்கூடாது. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து, ஐ டீச் அன் டு ப்ராஃபிட். அது செய்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். அது செய்கிறதுல ஏதாவது ஒரு நமக்கு அந்த படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன்னா அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். அந்த படத்தை ஒரு பொருட்காட்சியில் வைக்கணும், அந்த படத்தை விற்கணும், குடும்பத்துக்கு அந்த காசை கொண்டு வரணும், அந்த படம் வரைஞ்சதுலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நான் சும்மா உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் பொழுதுபோக்கு என்று சொல்லுகிறது பிரியமான பிரயோஜனமாக வேலை செய்கிறது இல்லை. வேலை செய்கிறதுல விருப்பம் இருக்கணும். இது நம்ம போன வாரம் பார்த்தோம். திரும்பவும் அதையே நான் சொல்லிகிட்ருக்க விரும்பலாம். நான் சொல்கிறேன், வேலை செய்ய மனசு இல்லாதவங்க சாப்பிடக்கூடாது.
உங்களை சாப்பிட்றதுக்கே ரைட்டு கிடையாது. வேதத்தை நம்முடைய கிறிஸ்தவம் இப்படி தான் வாழணும்னு சொல்லுது. இதுதான் இன்பமான வாழ்க்கை முறை. நல்ல கிறிஸ்தவங்க உழைக்கணும். நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனியில், அந்த ஸ்கூலில், அந்த வீட்டில் நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். இந்த வேலை கள்ளர்கள்பாங்க. எப்படியாவது அந்த வேலையை அப்படி கள்ளத்தனமாக விட்டு போயிடுறது, பாதி செஞ்சு பாதி செய்யாமல் விடுறது, அப்படி கிறிஸ்தவில் இருக்கவே கூடாது. உலகத்தார் அப்படி இருப்பாங்க, கள்ளத்தனமாக செய்திருப்பாங்க. நீங்கள் வீடு பெருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, பாத்திரம் துவைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்து வேலையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒருவேளை ராக்கெட் தளத்தில் உங்களுக்கு வேலை கிடைத்திருந்தாலும் சரி, எங்கேனாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டீச்சர்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எயிட்ஸ் செய்யுங்க, அந்த பாடத்தை எப்படி சொல்லி கொடுக்கன்னு சொல்லி பயிற்சி எடுங்க. வீட்டு வேலை செய்கிறீங்களா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தெரு தூக்கிற வேலை செய்கிறீங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். மற்ற எல்லோரை விட அதிகமாக ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ப்ரீச் பண்ணுறேன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நேற்று எத்தனை மணி நேரம் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன்னு தெரியாது. இந்த 28ஆம் தேதி நான் நினைக்கிறேன், இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறது 24, 23வது பிரசங்கம். இன்றைக்கி சாயந்தரத்தோடு 28 நாளில் 24வது பிரசங்கம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேன்னா கர்த்தர் உயிரை கொடுப்பாரண்ணா. சும்மாவாக இருக்கிறேன், கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கணும். பாஸ்டர் என்ன பண்ணுற வந்து பாருங்கள் தெரியும். இது பெருமைக்காக இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணு. இது எனக்கு சந்தோஷங்க, எனக்கு சந்தோஷம். ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன உதாரணமாக சொல்கிறேன். நேற்று என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய கிளாஸ்மேட், நாங்கள் சின்ன வகுப்புலேருந்து ஒன்றா படித்தவங்க, அன்றைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற அவர் பெரிய பதவியில் இருக்கார். நேற்று ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறார், ராபர்ட் எனக்கு கொண்டு பேசவே பயமாக இருக்கு, எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்குங்கிறார். சந்தோஷம்தான், கொண்டு பேசவே பயமாக இருக்கு, எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்கேங்கிறார். பிரியமானவர்கள், நல்ல உற்சாகமாக வேலை செய்யுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு பாரமாக இல்லை, நீங்கள் அதை பழகிக்கோங்க. சும்மானு இருக்கவே கூடாது. எனக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு சொல்லியிருக்கிறேன், நினைவு வருது. சிலர் புதிதாக இருக்கலாம், சிலர் மறந்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் 3 பேர் பரலோகத்துக்கு போயிருந்தாங்களாம். ஒரு ஜப்பான்காரன், ஒரு அமெரிக்காக்காரன், நம்ம ஆள் ஒருத்தன். அப்போ அங்கே இன்டர்வியூ வச்சு நேர்காணலில் ஜப்பான்காரன்ட்ட கேட்டாங்களே, ஏன்ப்பா நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டாங்களா. சொன்னால், உலகத்தில் உள்ள தொழில்நுட்பத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த பரலோகத்தில் ஏதாவது புதிதான தொழில்நுட்பம் இருக்கா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் பரலோகத்துக்கு வந்திருக்கேன். நான் சரி அங்கே போய் உட்காருப்பா அப்படின்னார். அந்த மிஷின், அந்த அமெரிக்காக்காரன் வந்தானா, நீ எதுக்குப்பா பரலோகத்துக்கு வந்திருக்கேன்னா, இல்லை எங்கள் ஊரில் எங்கள் கோயிலில் சொன்னாங்க, பரலோகத்தில் தான் இந்த மிஷினரி மாதிரிலாம் இருக்கிறாங்க, சார்ல்ஸ் பர்ஜன் இருக்கார், சிடி ஸ்டட் இருக்கார், டேவிட் லிவிங்ஸ்டன் இருக்கார், இந்த பேரெல்லாம் நாங்கள் ஊரில் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த பரிசுத்தவான்களெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கேன்னார். அப்படியே சரிப்பா உட்காருன்னார். 3வது நம்மால் போனார். நீ ஏன்ப்பா பரலோகத்துக்கு வந்திருக்க அப்படின்னா, அப்படியே பார்த்துட்டு அவன் ஏன் வந்திருக்கான்னா, அவன் தொழில்நுட்பம் கற்றுக்க வந்திருக்கிறான் அப்படின்னா. அப்படியா, நீ ஏன்ப்பா பரலோகத்துக்கு வந்த, இவன் ஏன் வந்திருக்கான். இப்போ அவன் வந்து இந்த பரிசுத்தவான்கள்லாம் பரலோகத்தில் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு வந்திருக்கான், நீ ஏன்ப்பா வந்திருக்க. இன்னொரு சேலத்தில் ஹோட்டலில் போனால் அப்படி தான், இந்த வெயிட்டர் வந்து நிற்பான், என்ன இருக்குது அப்படின்னு. அவன் கடை இட்லி தோசை சொல்லி முடிப்பான், வேற என்ன இருக்கு. அவனே ஒரு 20 பேர் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இவர் கேட்பார், வேற என்ன இருக்கு அப்படிம்பார். அவன் இன்னும் 2 பேரை சொல்லுவான். சொன்ன உடனே பக்கத்தில் கூட ஒரு 2 பேரோட போயிருக்காரு, சார் நீங்கள் என்ன சார் ஆர்டர் பண்ணுறியா, உனக்கு என்னையா வேணும், இல்லை இல்லை நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்கம்பார். அவர், நான் தோசைம்பார். அப்படியா, நீங்கள் என்ன சார் அப்படிம்பார். அது நான் பொங்கல் பார். சார் உங்களுக்கு என்ன வேணும், ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க. இப்படி தான் நம்ம ஆட்கள் பண்ணுவாங்க இல்லையா.
அவன் என்னத்துக்கு வந்தான், இவன் உன்ன தேவதை. இப்போ நீ என்னத்துக்கு வந்த? கொஞ்சம் யோசி, சும்மா வந்தேன். என்னத்துக்கு வந்தேன்னா சும்மா வந்தேன். ஒரு தம்பி கோயிலில் வந்து நிற்கிறாரு, என்ன தம்பி வந்தீங்க? சும்மா வந்தேன். கோயிலுக்கு எதுக்கு வந்தேன்? சும்மா வந்தேன். தெருவில் நிற்கிறேன், ஏம்பாங்க நிற்கிற? சும்மா நிற்கிறேன். நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஏங்க வந்தீங்க? சும்மா வந்தேன். அதை விட ரொம்ப பயங்கரம், ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம அவசரமான வேலையில் இருப்போம், கடவுள்னு ஃபோனை எடுத்துகிட்டு பேசலாட்றத, என்ன விஷயம்? இல்லை சும்மா ஃபோன் பண்ணேன். அடப்பா, இதுக்கு ஒரு ஃபோனா? சரி, குறிப்பாக சொல்லிட்டே போனேன்னா அப்புறம் இந்த வருஷம் ஓடி இருந்த பிரசங்கம், அதனால் வேகமாக போகிறேன். நல்லா வேலை செய்கிறதுக்கு பிரியமாக இருங்க, அந்த வேலை பிரயோஜனமானவைகளை செய்யுங்கள், அபிரயோஜனமான காரியங்களை செய்யாதீங்க. செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. ஆவியில் அனலாக இருங்கள். ஆவியில் அனலாக இருங்கள்னா என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை சொன்னேன்? பாயிலிங், அடி அடி தத்து தத்துன்னு ததும்புற மாதிரி ஆவியில் அனலாயிருங்கள் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்றால் கர்த்தருக்கு அடிமையாயிருங்கள், கர்த்தருடைய அடிமைகளாயிருங்கள். பிரியமானவர்களே, 12வது குறிப்பு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். 13வது குறிப்பு உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த உபத்திரவம் என்பது என்ன என்று சொன்னேன்? உபத்திரவ சொல்லுங்கள், ப்ரெஷர். அநேக அழுத்தங்கள் வரும் வாழ்க்கையில், பலவிதமான அழுத்தமான சூழ்நிலைகள் வரும்போது பொறுமையாயிருங்கள். கடைசி பாயிண்டாக ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்னேன். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். தேவனை சார்ந்திருங்க, அது உறுதியாய் தரித்திருங்க என்றால் கன்சிஸ்டன்ட், தொடர்ந்தேர்ச்சியாக இருங்க. என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்னால் தேவனை சார்ந்திருப்பதிலே உறுதியாக இருங்கள். இன்றைக்கு நம்ம 13 வசனத்திலிருந்து கூடுமானால் 5 வசனங்கள், 13 16, அப்போ 4 வசனங்களா, 4 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். 13 வசனம் மிக எளிதான குறிப்புகள் தான். 13 வசனம், பரிசுத்தமான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது வந்து நம்ம 15வது குறிப்பு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறது, ஷேர் வித் நெசசிட்டி ஆர் த டிமேண்ட்ஸ் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். ஷேர், டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு இருக்கு, சரியானபடி பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. பரிசுத்தவான்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இப்படி தான் நீங்கள் வாழணும். இங்கே பரிசுத்தவான்கள் என்பது குறிப்பாக தேவ ஊழியர்களை, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். 2-3 இடத்துல வருது, அதில் குறிப்பாக ஒரு குடும்பம் ஸ்தேவான் வீட்டார், ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஸ்தேவான் வீட்டார், அந்த குடும்பமே அந்த ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யணும். அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யணும், அது ஒரு அர்ப்பணம். அப்படி தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரியமானவர்களே, இது வந்து ஏதோ ஊழியக்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும், காசு கொடுக்கணும் அப்படி அல்ல. ஊழியக்காரர்களுடைய தேவை என்ன? அன்பு இருந்தால் தேவை தெரியும். ஊழியக்காரருக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு அன்பு இருக்குமானா ஊழியக்காரர்களுடைய தேவை தெரியும். அந்த தேவையை அறிந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரத்தின்படியே அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இப்படி தான் வாழணும், இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஏனென்றால் கர்த்தர் ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திக்கிறார். அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர் அந்த தேவைகளை அவர் சந்தித்தாகும். பலவிதமான தேவைகள் இருக்கும். இந்த ஆங்கில ஆராதனையில் நினைவுக்கு வந்த 2-3 காரியங்களை அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொன்னேன். அதே இப்போ தமிழ் ஆராதனையிலையும் சொல்கிறேன். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நான் சொல்ல முடியும், ஆனால் என் மனதில் மேலோங்கி இருக்கிற 1-2 சம்பவங்களை இந்த காலையில் பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் பாஸ்டர் சுந்தரய் அவர்களுக்கு உதவி ஊழியர்களாக இருக்கும்போது எனக்கு அந்த முழு சம்பவம் நினைவில்லை, ஆனால் ஆண்டவர் செய்த அதிசயம் நினைவு இருக்கிறது.
ஒரு நாள் திடீர்னு சொல்லி அதி காலையிலேயே நானும் சிஸ்டரும் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை எனக்கு நினைவில்லை, ஏதோ ஒரு காரியத்துக்காக அவசரமாக நாங்கள் பாஸ்டரை எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வரும்போது எப்படி மத்தியானம் 1:30-2 இருக்கும், காலையிலே போயிட்டோம். வந்துட்டு உடனே திரும்ப இன்னொரு ஊழியத்துக்கு நாங்கள் போகணும், நான் நினைக்கிறேன் வெளியிடமும் எங்கேயோ போகணும். அப்போ நாங்கள் திரும்பி வரும்போது சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் காலையிலே துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன், இப்போ நான் வெளியே ஊருக்கு போனால் வர 2-3 கூட ஆகலாம், துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன், எப்படி அலசி போட முடியும்னு தெரியலையே, நேரம் இல்லை, அலசி போட நேரம் இல்லை, நான் வந்துட்டு உடனே போகணும், துணி ஊற வச்சாச்சு காலையில், காலையில் ஊழியத்துக்காக போயிட்டோம் ஊற வச்சுட்டு அவசரமாக பாஸ்டர் போக சொல்லிட்டாங்க. யோசிச்சுட்டே வரோம். பிரியமானவர்களே, நாங்கள் துவைக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு இடம் இருந்து அங்கே தான் நாங்கள் துவைப்போம், அங்கே தான் பக்கெட்டில் ஊற வச்சுட்டு வந்துடுவோம், அது பெரிய காம்பவுண்ட் வீடு, அதில் ஒரு சின்ன. பிரியமானவர்களே, நாங்கள் திரும்பி வந்து பார்க்குறோம், அந்த துணியெல்லாம் துவைத்து அலசி உலர வைத்திருக்கிறாங்க, கொடியில் போட்டிருக்கிறாங்க. யார் துவைத்தா, யார் வந்தால், யார் துவைச்சி இப்படி காய வச்சுட்டு போனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. இதுதான் நெசசிட்டி ஆஃப் த செயின்ட்ஸ். அங்கே பரிசுத்தவான்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அப்போ அவங்களுடைய காரியங்களை யாரும் செய்ய வேண்டியதாக இருக்கு. யார் செய்தா, யார் செய்தா, யார் செய்தான்னு தெரியலை. பின்பு நாங்கள் அறிந்து கொண்டோம், வழக்கமாக எங்களுக்கு காய்கறி கொடுக்குற மாந்தம்மா கிறிஸ்தவம்மாலாம் இல்லை, வழக்கமாக வீட்டில் வந்து காய்கறி கீரைன்னு கொடுக்குற அந்த அம்மா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, வீடு பூட்டி இருந்திருக்கு, வெளியே பக்கெட்டில் துணியெல்லாம் ஊற வச்சுருக்கிறாங்க. ஐயோ அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, துணி ஊறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த துணியை காய்கறிக்காரம்மா அலசி உலர வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இது அவங்களுடைய நெசசிட்டியில் அவங்களுக்கு உதவி செய்வது. இப்போ அவங்களுக்கு என்ன நெசசிட்டி? இப்போ ஒரு வேளை பாஸ்டருக்கு கார் ஓட்டணுமா, இல்லை பாஸ்டருக்கு துணையாக போகணுமா, இல்லை பாஸ்டர் அண்டிக்கு என்ன செய்யணும், இப்படி பரிசுத்தவான்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை பணம் தேவை என்று பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, ஒருவேளை அந்த ஊழியக்காரருக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் எழுத உதவி செய்யலாம், கம்ப்யூட்டரில் உதவி செய்யலாம், ஊழியத்தில் உதவியாக இருக்கலாம், பயணத்தில் துணையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஷேரிங் டு த நெசசிட்டி ஆஃப் த செயின்ட்ஸ், ஷேரிங் டு த நெசசிட்டி ஆஃப் த செயின்ட்ஸ். 21st வயசில் 21st வருஷம் 21st வயசில் செப்டம்பர் ரட்சிக்கப்பட்டேன், அக்டோபர் அபிஷேகம் பெற்றேன், நவம்பரில் ஞானஸ்நானம் எடுத்தேன், ஜனவரியில் அப்போவே அந்த பிரதர் ஜெரூம்னு ஒருத்தரோட எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு வர ஆரம்பித்தது. ஜனவரியில் அவர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மூக்குப்பேரி என்ற இடம், நம்ம சிஸ்டர் சந்திரகுமார் அப்பா ஊர் அது, மூக்குப்பேரி என்ற ஒரு இடம், அங்கே அவர் கன்வென்ஷன் போகிறாரு. எப்படி போவாங்க, கன்வென்ஷன் கூட எப்படி பேசுவாங்க, என்ன செய்வாங்க, ஒன்றுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவருக்கு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யலாம்? ஒருவேளை அவர் பேகை தூக்கலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறார், நல்ல அவர் கனத்த உடம்பு, அவர் வந்து அவர் காலெலாம் வேதனையாக இருக்கும், கால் பிடிச்சி விடலாம், ஏதாவது செய்யணும்னு ஆசை. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், பிரதர் நானும் வரேன், ஏன் சொந்த காசு போட்டு அவரோடு கூட ஊழியத்துக்கு மூக்கு பேரிக்கு போயிட்டேன். அவர் என்னை எதுவுமே செய்யவிட மாட்டேக்கார், உள்ளப்படுறாருமா, அன்றைக்கு ஒரு படித்த பையன், அப்போ இப்படி படித்தவள அதிகமாக பெந்தகோஸ்த அனுபவத்தில் அன்றைக்கு கிடையாது. ஆ, தம்பி நீங்கள் எடுக்காது, தம்பி நீங்கள் எடுக்காதீங்க, எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது செய்யணும். மெயினாக இன்றைக்கு மனதில் இப்போ இருக்கின்ற அவர் கால் பிடிச்சி விட்டேன், ஏன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்கிறாரு, கால் எவ்வளோ வேதனையாக இருக்கும், நம்ம பிடிச்சி விடணும், இதுக்காகவே நான் போனேன். சாயந்தரம் அவர் கூட்டத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டார், நீங்கள் எனக்கு சாட்சி சொல்லுங்கன்னார். நீ எப்படி சாட்சி சொல்லணுன்லாம் தெரியாது, டிசம்பரில் இங்கே வடமல்லபுரத்தில் ஒரு வீட்டில் சாட்சி சொல்லியிருக்கேன்,
ரெண்டாவது மூக்கு பெரிய ஆசனம். அந்த லேகியன் பிசாசு பிடித்தவன் கதையை உட்காந்து படித்தேன், அது அப்படியே எனக்கு ஒப்பிட்டேன். அவன் கல்லறையில் குடியிருந்த மாதிரி, நான் சின்ன குட்டையில் இருந்தேன், அவன் கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்ட மாதிரி, இந்த தேவையில்லாத கதை புஸ்தகங்களை வாசித்து என்னை காயப்படுத்தி கொண்டிருந்தேன். அவனால் ஒருவரால் அவனை அடக்க முடியலை. அப்படி நான் எடுக்கிற தீர்மானங்களெல்லாம் நானே முறிச்சு போட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் எனக்குள்ளே இருந்த பிசாசு. இயேசு அவன்கிட்ட வந்தார், உமக்கும் எனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடி போன்னு சொன்னேன். என் இயேசுவை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வேண்டாம் இயேசுன்னு சொல்லி நான் தள்ளி வச்சேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவியெல்லாம் ஆண்டவர் துரத்திட்டார். இப்போ நான் வஸ்திரம் தரித்து அவருடைய சாட்சியை தரித்து கொண்டு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கேன். என்னமோ ஒரு சாட்சியை சொல்லி முடித்தேன். அந்த சம்பவத்தை அப்படியே எனக்கு ஒப்பிட்டு எனக்கு சாட்சி சொல்ல தெரியாது. அது ஒரு நல்ல பிரசங்கமாக மாறி இருக்குது. பிரியமானவர்களே, அடுத்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான் பிரசங்கம் பண்ணேன். சனிக்கிழமை என் கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றாங்க. நான் அபிஷேகம் பெற்று 2 மாதம்தான் ஆகுது. என் கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றாங்க. என்னுடைய முதல் கன்வென்ஷன் பிரசங்கம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ளாக மூக்கு பேரில் தான் முதல் பிரசங்கம் பண்ணேன். நான் போனது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படி. அவர் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே போல தான் 1978 அப்போ நான் உலக பிரகாரமாக வேலை செய்திருக்கேன். திருமணமாகி ஒரு சில மாதங்களாக இருக்கும், 1 வருஷத்துக்குள்ளே இருக்கு. பிரியமான ஏசியில் சண்டே ஸ்கூல் எடுப்பேன், விபிஎஸ் எடுப்பேன். அப்போ கன்னியாகுமரியில் உள்ள காட்டாத்துறையில் 1978 அந்த விபிஎஸ் டீச் பண்ணுறதுக்கு விக்டர் சுவாமிதாஸ் என்ற ஏசியில் உள்ள எங்கள் அண்ணன், அவங்க தான் இப்போ சண்டே ஸ்கூலுக்கு சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கு இன்சார்ஜ், அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அவங்களோடு கூட அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக, விபிஎஸ் மினிஸ்டர்லாம் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக நான் போனேன். 1978 அடுத்த நாள்லேருந்து விபிஎஸ். முந்தின நாள் மார்த்தாண்டத்தில் பிரதர் பக்த உச்சலங்கிற ஒரு வீட்டில், அவருக்கு சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் சாயந்தரம் ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் திடீர்னு, தம்பி நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்ட்டு அந்த வீட்டுக்கார் ஓடி வந்து பப்ளிக்கில், ஐயோ இந்த மாதிரி சின்ன பையன்லாம் பேச வேண்டாம்னா நீங்கள் பேசுங்க அண்ணார். இல்லை இல்லை, தம்பி கொஞ்ச நேரம் பேசட்டு, நான் அப்புறம் பேசுகிறேன்னார். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றார்கள். அதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1978 மே மாதம் என்று நினைக்கிறேன் நான் போய் முதல் கால் வைத்தது. பிரியமானில் 6 நாளும் 7 நாளும் அங்கே சண்டே விபிஎஸ் எடுத்தோம். அந்த விபிஎஸ் முடிகிறதுக்குள்ளே ஏறத்தாழ 500 அபிஷேகம் பெற்றார். அதிலிருந்து 100 தடவை நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், பிரியமானில் ஏறத்தாழ நம்ம நாகர்கோயிலிருந்து கல்யாக்காவலை வரைக்கும் அங்குள்ள எல்லா இடங்களிலேயும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியர்களுக்கு உதவி செய்து பழகு. நீங்கள் எனக்காக உதவி செய்யணுங்கிறக்க நான் சொல்லலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் ஏசியில் உதவி ஊழியன் ஆன பிறகு கூட எத்தனையோ முறை பாச சுந்தரையாவுடைய கடைசி நாட்களில் பக்கத்தில் உட்காந்து அவங்களை கால் பிடிச்சி விட்டுட்டு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே ஊழியக்காரருடைய குறைவில் அவர்களுக்கு பகிர்ந்து அழியுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற கிரேஸ், உங்களுக்கு எந்த விதத்தில் கிரேஸ் இருக்குது, எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதங்களில் உதவி செய்யுங்கள். இங்கே செயின்ஸ் என்று சொல்லுகிறது குறிப்பாக ஊழியக்காரர்களை காட்டினாலும் விசுவாசிகளுக்காகவும் நம்ம அதை எடுக்கலாம். மற்ற விசுவாசிகளுக்கு என்ன நெசசிட்டி இருக்கு என்று அறிந்து அதில் உதவி செய்யக்கூடிய தாலந்து கிருபை உங்களுக்கு இருக்குமானால், வசதி வாய்ப்பு இருக்குமானால் அவர்களுக்கு உதவி செய்ய. இது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறை. பரிசுத்தவங்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 2வது, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இப்போ அந்த காலத்துலலாம் தெருவில் போகிற அந்நியரை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடெலாம் போடுவாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம அப்படி சாப்பாடு போட முடியாது.
அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்பது என்டர்டெயின் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பி ஹாஸ்பிட்டபிள். விருந்தோம்பல், அது நல்ல ஒரு தமிழர் பண்பு. விருந்தோம்பல், நம்ம மற்ற சபையில் சிலர்லாம் முடிஞ்சோடனே பார்ப்பேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள தான் உடனே பிடிச்சிட்டு, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்காங்க, போன வாரம் இந்த மாதிரி தான் இருக்காங்க, வேணா கொஞ்சம் குண்டாயிருப்பாங்க, அவ்வளோதானே. யோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, அவங்க உடனே சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, உருகி ஒரு வாரம் கழித்து பார்க்குறாங்க இல்லையா, உருகி வலிஞ்சி. இதில் வேறு வாரம் முடிச்சும் ஃபோனில் வேறு பேசியிருப்பாங்க. இங்கே சர்ச்சு முடிஞ்சால் இங்கே நின்று பேசுவாங்க, சிலர் பார்த்துருக்கேன். அப்புறம் க்யூவில் போய் ஒட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க. ஏன்னா ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப அன்பானவங்க, வேறு யார் பக்கத்துலேயும் நிற்க மாட்டாங்க, எல்லாம் ஒன்றாக்கா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஒன்றா பிளேட் கழுவ போவாங்க, ஒட்டுப்புல் மாதிரி. அந்த சுபாவத்தை மாற்றுங்க. புதுசாக இருக்கவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க, என்டர்டெயின் பண்ணுங்க, அவங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க. நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. சொல்லுங்க, என் பேர் மனோகர். அப்படியா, நான் அவன் அவர் சொல்லுற, என் பேர் புஷ்பராஜ். இந்த புஷ்பராஜ் இல்லை, உங்கள் மனோகர் புஷ்பராஜிட்ட மட்டும்தான் ஒட்டுவாருன்னு சிரிச்சிட்டிங்களோ, வேறு யார்ட்டையும் பேசிட மாட்டார். பிரியமானவர்களே, அவங்கள பச்சரிங்க, அவங்களோட கூட பேசுங்க, லவ் ஃபீஸ்ட் கொடுங்க, வாங்க பாஸ்டரை பார்த்து ஜோமெண்ட் போய் பாஸ்டரை பார்த்துட்டிங்களான்னு கேளுங்க. பேசும்போது உங்கள் வாயிலிருந்து பாலும் தேனும் ஒழுகட்டும், உங்கள் வாயிலிருந்து பிரியமான அருளுள்ள வார்த்தைகள் வரட்டும். நீ பேசுங்கன்னு சொல்லவும் பயமாக இருக்கு. வந்தவன் துண்டக்கண்ணு துணியை கண்ணுன்னு ஓடிடக்கூடாது. முதல் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னா என்னப்பா இப்படி ஆகிட்டியாப்பான்னு, இல்லை நல்லா தானே, நல்லா உன்னை பார்க்குறாச்சே, ரொம்ப மோசமாகிட்டியாப்பா நான், இல்லையாப்பா நான் நல்லா தானே இருக்கேன். கண்ணெல்லாம் என்னப்பா அப்படி, கண்ணை சுற்றி கருப்பாக ஒரு வட்டமே வந்துடுச்சப்பா, கேன்சர் எதுவும் இருக்கோ, ஏ நான் நல்லா இருக்கேன்ப்பா, சார் கண்ணில் கண்ணீரே வருதுப்பா, நான் நல்லா இருந்தவன் அதோட செத்தான். பிரியமானவர்களே, உண்மையாக சமீபத்தில் நடந்தது, யார் யார் மேலேயும் வருத்தப்பட வேண்டாம், நடந்தது. திடீர்னு ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி ஆகிட்டீங்க, கொஞ்ச நாள் வெளியே இருக்கார். இல்லை ஒன்றும் இல்லையே தம்பி, இல்லை அவங்க கண்ணெல்லாம் சுற்றி எப்படியோ ஒரு மாதிரி இருக்குன்னாரு. ஒன்றும் இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே. இவர் போய் ஒருத்தர் சொல்லியிருக்கார், அவர் போய் ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்லியிருக்கார், அவர் வந்து பார்க்க வேண்டியது தானே, பாஸ்டர் ரொம்ப சீரியஸாக இருக்காராம். அந்த ஊழியக்காரர் நல்ல மனுஷன், யார்ட்டையும் சொல்லாமல் அடித்து பிடிச்சி பார்க்க வந்துட்டார். யார் சொன்னால், இவர் சொன்னார், இவருக்கு யார் சொன்னால், அவர் சொன்னார். நம்ம தம்பி மணியப்ப என் கண் ஏதாவது வித்தியாசம் இருக்கேன், இல்லையே ஐயாங்கிறான். இப்படியெல்லாம் ஆத்துமாக்கள் இருப்பாங்க, இவங்க இருக்காங்க. கேட்டிங்கன்னா பேரை சொல்லி போடணும், கேட்காதீங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்ல அருள வார்த்தைகளை பேசி புதிய ஆத்துமாக்களை என்டர்டெயின் பண்ணுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்லாம், ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள், கொஞ்சம் அன்பாக இருங்க. நல்லா ஃப்ளைட்டில் வந்தாலும் அவங்கள்ட்ட பேசுவேன், அவங்கள்ட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன். அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பாத்ரூம் போகணும் எழும்புவாங்க, சிலரில் ஒன்று சு சு அப்படின்னு மூஞ்சை காட்டுவாங்க, அப்படியே கையை காலில் அப்படின்னு நெளிவாங்க. நான் அவங்க எழும்புனாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா சும்மாவே உட்காந்துருக்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, சும்மா எழும்பி உட்காந்து எல்லாம் சிரிப்பான், இல்லை நம்மளை டெரரிஸ்டோன்னு பார்த்துருவான்.
இது அவர் பாத்ரூம் போகிறாருன்னு எழுப்பி வழி கொடுப்பேன், கொஞ்சம் நின்றுக்குவேன். அப்புறம் அவர் வருவார், அதுக்கு ஒரு தடவை எழும்புவேன். எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு. அவர்கிட்ட பேசிட்டு போங்க, வேணத்துல என் சாட்சியை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ட்ராவலில் உன் கூட பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நண்பன் ஆனால் அந்த தூரம் குறைந்து விடும்பார். உன் பக்கத்தில் இருக்கவன் நண்பர் ஆனால் தூரம் குறைந்து விடும் என்பார். பிரியமானவர்களே, நிறைய பேர் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னே தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்து சரிங்க, பேசுங்க, மீட்டிங் கூப்பிடுங்க, உங்களை அறிமுகப்படுத்துங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேருக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட மட்டும்தான் தெரியும். இல்லை பெரியமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், விருந்தோம்பல். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் சொன்னனால தெரிந்தவங்களை உபசரிக்காமல் விட்டுருங்கன்னு அர்த்தம் இல்லை. தென்னவங்களையும் கண்டிப்பாக உபசரிப்பீங்க. அந்நியரையும் உபசரிக்க நாடுங்கள், எல்லாத்தையும் நல்லா பழகுங்க. உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக அமையும். 17வது குறிப்பு 14 வசனத்தில் பார்க்குறோம், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இங்கே துன்பப்படுத்துகிறவங்க அப்படின்னா உனக்கு அசௌகரியத்தை, டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாக்குகிறவர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு அசௌகரியம், நீ விரும்புகிறது கிடைக்கல, அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு தீமை செய்கிறாங்க, அங்கே தீமைன்ற ஒரு பெரிய காரியம் மாத்திரம், ஏதோ ஒரு அசௌகரியத்தை உண்டாக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க. ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னால் உங்கள் எண்ணத்தில் அவங்க நல்லா இருக்கணும். இப்போ ஆசீர்வதிக்கிற வால் ஆகாமல் தலையாவா, ஒரு ஆசீர்வாதம். அப்போ என்னுடைய எண்ணம் என்ன, அவன் வாலாக தேஞ்சு போகாமல் அவன் எல்லாருக்கும் லீட் பண்ணுற தலையாக வரணும். இப்போ ஜேம்ஸை வாழ்த்துறணும், வால் ஆகாமல் தலையாக இருக்கணும். ஜேம்ஸ் அங்கே எல்லாருக்கும் பின்னால் ஒரு டெய்ல் மாதிரி, முன்னால் போகிறவங்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு வால் மாதிரி போகாமல் ஜேம்ஸ் அங்கே ஒரு லீடராக இருக்கணும். ஜேம்ஸை லீட் பண்ணணும், குடும்பத்தை லீட் பண்ணணும், ஆஃபீஸில் லீட் பண்ணணும், சபையில் லீட் பண்ணணும். அவன் வால் மாதிரி பின்னாலே போயிட்டுருக்கப்படாது. நான் மனசில் நினைக்கிறேன், அவனை பார்த்தப்போ நீ வாலாகாமல் தலையாக இருப்பாங்கிறேன். இதான் ஆசீர்வதிக்கிறது. அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைத்து அதை அறிக்கை பண்ணுவதற்கு பேர் ஆசீர்வதிப்பது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்கள் நல்லா இருந்துருவீங்க. பிரியமான ஆர்ட் ஆஃப் லிவிங், அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவி தமிழில் என்னங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு, வாழ்வியல் கலை. நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன், வாழ்வியல் கலை. உண்மையான பைபிளில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங்கு நான் சொல்கிறேன்னு அவரை நினச்சிக்காதீங்க. அந்த கூட்டத்தில் உள்ளவங்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அது சொல்லி சொல்லி வேகமாக பவ பவ பவங்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஸ்பீடாக சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்பாங்க. பிரியமானல அதில் ஒரு சின்ன தத்துவம் என்ன இருக்குன்றா, நீங்கள் மற்றவர்களை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் நமக்கு வருமா, நம்ம மற்றவர்களை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தல் வருமா. இவன் மாதிரி தத்துவங்கள்லாம் ஈடுபட்ட ஒரு சகோதரர் ஒரு நாள் சொன்னார், ஃபஸ்ட்டு உங்களை கடவுள் ஏன் ஆசீர்வதிக்கார் தெரியுமான்னு கேட்டு, உண்மையே கடவுள்னு ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார். கடவுள் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கார் தெரியுமான்னாரு, தெரியலீங்களா என்னன்னு. நீங்கள் ஒரு 100 பேர் ஜபத்துக்கு வர்றாங்க, சராசரியாக ஒரு ஆளுக்கு 2-3 தடவை நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆண்டவர் ஆசீர்வதியும். சிலர் என்கிட்ட ஜபத்துக்கு வர மாட்டேங்க, ஏன்னா இவற்ற போனால் ஒரே ஒரு வார்த்தை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொல்கிறாரு. நம்ம பாஸ்டர் மட்டும் போவாங்க, ரொம்ப நேரம் ஜபிக்கிறாங்க, நாங்கள் போகிறாங்க. இந்த சகோதரர் சொல்கிறாரு, நீங்கள் யார் வந்தாலும் ஆசீர்வதியும் 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 நீங்கள் சொல்கிறீங்க, சராசரியாக 300 தடவை சொல்லிடுறீங்க ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்னு. அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கார். பிரியமானவர்களே, மற்றவர்களை ஆசீர்வதித்து பழகுங்க. வெறுமே ஆசீர்வதி என்று மாத்திரம் இல்லை, அதில் எல்லா பொருளும் அடங்குது. ஆனால் இன்னும் குறிப்பாக ஆவினாலே ஏவப்பட்ட ஆண்டவரே, நான் சொல்கிறேன், வாலாகாமல் தலையாகட்டையா, கீழாகாமல் மேலாகட்டையா, நன்மை குறைபடாமல் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாக்கினாலும் நல்லதையே நினைத்து நல்லதையே வாழ்த்துங்கள், உங்களுக்கு அது நன்மையாக இருக்குது. இதுதான் வாழ்வியல், வாழ்க்கை முறை.
பிரியமானவர்களே, நம்ம ஒருத்தரை பார்த்து குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்கிறோம். அவங்க திருப்பி நமக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்கிறாங்க. இப்போ வேலைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் 50 பேருக்கு நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க? எத்தனை பேர்? 50 பேர் சொல்லிட்டாங்க. நீங்கள் 50 பேர் சொன்னால் 50 பேர் திருப்பி குட் மார்னிங் சொல்லியிருக்காங்கல்ல. 50 பேர் உனக்கு குட் மார்னிங்னு சொல்லும்போது அந்த மார்னிங் கண்டிப்பாக குட்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. 50 பேர் உன்னை பார்த்து குட் டே கிரேட் டே அப்படின்னு சொல்லியிருப்பானா, அந்த டே உனக்கு குட் டேயாக கிரேட் டேயாக இருக்கும். அந்த 50 பேர் உனக்கு குட் டே கிரேட் டே எல்லாம் சொல்லணுமானா, நீ 50 பேர் சொல்லுவான்னு சொல்லுவான்னு கையை கட்டிட்டு தியானத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்த இப்போ தியானம் சொல்லவும் பயமாக இருக்குது. 50 பேர் குட் டே கிரேட் டே சொல்லுவான்னு சொல்லி நீ தியானத்தில் இருந்தானா, ஒரு வேளை உனக்கு குட் டேயும் சொல்ல மாட்டான் கிரேட் டேயும் சொல்ல மாட்டான். நீ 50 பேருக்கு குட் டே குட் டே குட் டேன்னு சொன்னால் 50 பேர் உனக்கு குட் டே குட் டே குட் டே சொல்லுவான். 50 பேர் உனக்கு குட் டே சொல்லும்போது உனக்கு அந்த டே குட் டேயாக மாறிவிடும். ஆசீர்வதிச்சு பழகுங்க பிரியமானவர்களே. எத்தனை பேருடைய வீட்டில் அந்த பழக்கம் இருக்கோ தெரியல. காலையிலே மனைவியை பார்த்த உடனே குட் மார்னிங் ரொம்ப அன்பா குட் மார்னிங் குட் டே காட் பிளஸ் யூ. கணவனை பார்த்தேன் குட் மார்னிங் குட் மார்னிங் டார்லிங் குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் அத்தா குட் மார்னிங் பொத்தான் ஏதாவது ஒன்று. காலையில் எஞ்சுன்னு குட் மார்னிங் சொல்கிற பழக்கம் எத்தனை வீட்டில் இருக்கோ தெரியல. எங்கள் வீட்டில் இருக்குங்க, இன்னைய வரைக்கும் இருக்குங்க. பார்த்தோன்னே எனக்கு விஷ் பண்ணுவாங்க. அதில் நான் முந்திக்கும், அவங்க விஷ் பண்ணலன்னா நான் விஷ் பண்ணுவேன். இது எங்கள் அப்பாட்டிருந்து நாங்கள் படித்தோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் விஷ் பண்ணுவோம், எங்கள் பிள்ளைகள் எங்களை விஷ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பேர பிள்ளைகளை எங்களை பார்த்தோன்னா முதல் வார்த்தை குட் மார்னிங் தாத்தா, நான் சந்தோஷமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி பழகுங்க. அந்த காலத்தில் அந்த பழக்கம் இருந்திருக்குது. மரியாள் எலிசபெத்து வீட்டுக்கு போன உடனே வாழ்த்துகிறாள். அந்த வாழ்த்துதல் சத்தம் கேட்ட உடனே அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு என்று பாரு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க, மற்றபடி ஆஃபீஸில் சொல்லுவாங்க, வேலை ஸ்தலத்தில் சொல்லுவாங்க, குடும்பத்தில் சொல்ல மாட்டாங்க. குடும்பத்திலே இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இல்லாதவர்கள் இன்றைக்கு ஆரம்பிங்க. ராத்திரி படுக்க போகும்போது காட் பிளஸ் யூ சொல்லுங்கள், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நல்ல இரவு உனக்கு இருக்கட்டும்னு சொல்லுங்கள். ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்தி பழகுங்க. நீங்களும் மற்றவங்களை வாழ்த்த முந்திக்கொள்ளுங்க. உங்களை துன்பப்படுத்தியவர்களை கூட நீங்கள் வாழ்த்துங்கள், நல்லா இருப்பான்னு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த குறிப்பாக பார்க்குறோம், 18வது குறிப்பு, சபியாதிருங்கள். சாப வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. சாப வார்த்தை சிலருக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அக்கா தம்பி எல்லாம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அக்கா வச்சுருக்கிற அந்த பெண்ணு தான் தனக்கு வேணும் அப்படின்னு தங்கச்சி சண்டை போடுறேன். பிடிவாதம், அக்கா நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். அக்கா தங்கச்சி சொன்னே நெட்டி பார்க்காங்க, எப்படி பாஸ்டருக்கு தெரியும் நேற்று நம்ம சண்டை போட்டது. அக்கா கறி கொடுக்க மாட்டேங்கிறேன், தங்கச்சி கறி எனக்கு தான் வேணும், எனக்கு இந்த பேனா தான் வேணும், இதை வச்சு தான் நான் எழுதணும். ஏன் வேற இல்லை, எங்கள் மிஸ் சொன்னாங்க இதை வச்சு தான் எழுதணும். பிடுங்கிட்டு போகிற போகும்போது அங்கே வாசலில் லேசாக இடிச்சிட்டா, உடனே அக்காவுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. வேணும் வேணும் என்று சண்டை போட்டல்ல, வேணும் வேணும். எங்கள் தங்கச்சி தரைச்சா இதில் இடிச்சுக்கிட்டதுக்கு அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இல்லை மாற்றிக்குவோமே, அக்கா ஒரு வேளை தரமாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பி இருப்பாள், டேபிளில் இடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பாள், இதை கொடுக்க மாட்டேன்னெல்லாம். இதில் வேறு ஆண்டவர் எழுத்துக்கும், ஆண்டவரே ஒன்று அடிச்சிட்டாரு, சாமி அடிச்சிருச்சு ஒன்று. எங்கள் மற்றவங்க கஷ்டப்படுறத பற்றி எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நமக்கு சாப வார்த்தைன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதான் சாப வார்த்தை. உனக்கு வேணும் திட்டும்போதே சில பிள்ளைய திட்டு நாசமாக போவேம்மாங்க. இதுக்காக பிள்ளைய பார்த்தீங்க அதை நாசமாக போகிறதுக்கு? நீ உருப்பிடவே மாட்டேம்மாங்க, சொல்லி சொல்லி அது உருப்பிடாமல் போயிருக்கும். அவ்வளோ தீர்க்க தரிசனம் வரமான்னு கேட்காதீங்க. ஏதோ புருஷன் மனைவி சண்டை வந்திருக்குங்க,
எல்லாம் நம்ம சாதாரணமுடைய வாழ்வியலில் மாற்றிக்கோங்கிறக்காக சொல்கிறேன். அவர் சண்டைப்பட்டு கோபமாக போவார், என்று சண்டைப்பட்டு போகிறல்ல பாரு, போகிற வழியிலே அவன் லாரி போகுது. இப்படி சொல்ல ஒரு பொண்டாட்டி தேவையா? என்று இப்படி சண்டைப்பட்டு போகிறல்ல, ஆண்டவர் காற்றா இருப்பார், போகிற வழி அவன் மேலே லாரி மோதும் பாருமா. பிரியமானவர்கள், இந்த சாப வார்த்தைலாம் வரக்கூடாது. இருக்குமானாலும் இன்றைக்கி திருத்தி கொள்ளுங்க. என்ன தான் துன்பப்பட்டாலும் ஆசீர்வதிங்க. உங்கள் வாயில் பிறக்கலாகாத சாப வார்த்தை, நாசமாக போவேன், உருப்பிட மாட்டேன், இன்னும் என்னென்ன இருக்கோ தெரில, எனக்கு வரல, எனக்கு இதே ஜாஸ்தியாக இருக்குது, வேறு என்னெல்லாம் சொல்லி திட்டுவீங்களோ தெரியலை. வேணா ரகசியமாக எழுதி போட்டு பாருங்க, என்னென்னலாம் சொல்லி திட்டுவீங்க வீட்டிலன்னு. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம இப்படி தான் கிறிஸ்தவங்க வாழணும், ஆசீர்வதிக்கணுமே தவிர சாப வார்த்தை வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பையன், அம்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கடைக்கு போயிட்டு வாடாங்கிறாங்க, அவன் ஏதோ ஒன்று மாட்டேன் ஏதோ சொல்கிறான், தேன் எனக்கு வேதனை படுத்துறதுக்கு நீ பொண்டாட்டியை கட்டி கஷ்டப்படுவப்படுற ரத்த கண்ணீர் அடிப்படா, அப்போ தானே அவனுக்கு அம்மா அருமை தெரியும்னு சொல்லி இந்த அம்மா ஆசீர்வதிப்பாள். இதுக்கு எதுக்கு ஒரு பையன் இவனுக்கு பிறகு எதுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்? நம்ம சொல்கிற அம்மாவை நீ வேதனை படுத்துகிற பாரு, உன் பொண்டாட்டி கையில் போய் நீ ரத்த கண்ணீர் அடிப்படா, இதை சொல்ல ஒரு தாய் தேவையா? கிறிஸ்தவ தாய் அப்படி சொல்லாதீங்க. உங்கள் பையன் ரத்த கண்ணீர் அடிக்கணும்னு சொல்லாதீங்க. உங்கள் பொண்ணை சபிச்சிடாதீங்க. ஒரே ஊற்றுக்கண்ணிலேருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வராதுங்க. பேச்சுக்கு கூட இந்த சாப வார்த்தைகளை சொல்லாதுங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணிக்கோங்க, பிள்ளைய பார்த்து உருப்பிட மாட்டேன், நாசமாக போவேன், ஆண்டவர் அடிப்பார், வந்தாலும் மொட்டத்தில் ஆயிரும் அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்கணுமே ஒழிய சபிக்கக்கூடாது. 19வது குறிப்பு 15வது வசனம், சந்தோஷப்படுறவனுடனே சந்தோஷப்படுங்கள். மற்றவங்க சந்தோஷப்படுறது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அந்த நன்மையான காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். இதுதான் ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பையன் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, அந்த நியூஸை கேள்விப்படுறீங்க, அவனுக்கு இன்ஜினியரிங்கில் இடம் கிடைச்சான், அப்படி கிடச்சிட்டு, அது பிசாசு. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த குடும்பம் அதுக்காக எப்படி மகிழுமோ அதே போல் மகிழுங்க. உங்கள் பிள்ளைக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் செட் ஆகலை, இப்போ அந்த அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செட் ஆகிடுச்சு, அவங்க வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் செட் ஆகிடுச்சின்னு. கேட்ட உடனே ஒரே கோபம், பேச முடியலை. இது ஒரு அசுத்தாவி. நமக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்குமானா, நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகுதா ஆகலையா, நம்ம பையன் இன்ஜினியரிங் படிக்கானா படிக்கல, இல்லை எஸ்எல்சியை பத்திரம் படிக்கிறன்னா அதெல்லாம் வேறு விஷயம். அவங்க சந்தோஷப்படும்போது அதோடு கூட சேர்ந்து நம்மளால் சந்தோஷப்பட முடியும். அவங்க சந்தோஷப்படும்போது நம்ம வேதனைப்படக்கூடாது. அந்த சந்தோஷத்தை நிறைத்து நம்ம சந்தோஷப்பட்டு பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குன்னா நமக்கு நன்மை நடக்கிறது நினைத்து சந்தோஷப்படும். எனக்கு அது கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு அது கிடைக்கலையே, என் வீட்டில் எனக்கு அப்படி கிடைக்கலையே என்ற ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு வேதனை நமக்கு உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இது யதார்த்தம் தான், ஆனால் சில வேளை வேடிக்கையாக வேதனையாக இருக்கும். மகா தன்னுடைய கணவனோட ஏதோ சின்ன பிரச்சனை வேதனையோடு போய் வீட்டில் போய் அழுற அம்மா, இந்த அம்மா ஆறுதல் சொல்ல அருள் பெற்ற தாய், ஆனால் வேறு அருள் அது. அந்த அம்மா ஆறுதல் சொல்லுது, என்ன உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சாது, மருமகனை பற்றி உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சா நான் தலையில் வச்சு கொண்டாடுவேன் தெரியுமா? மகளுக்கு கிடைச்சதெல்லாம் அம்மாவுக்கு ஒரு பொறாமையை பாருங்களேன். அப்புறம் குடும்பங்கள் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? உங்கள் அப்பனுடைய இத்தனை வருஷம் நான் குப்பை கொட்டிட்டேன், தங்கமான பையன் இவனோட எனக்கு வாழ முடியல, அதில் ஒரு சின்ன இடி. இதெல்லாம் சாதாரண குடும்பங்களில் உள்ள டயலாக். உங்கள் அப்பனோடையே நான் குப்பை கொட்டிட்டேன், நீ என்ன இவரோட வாழ முடியலன்னு வந்து அழுதுகிட்டு நிற்கிய, தங்கமான மனுஷன். உன் புருஷனை தங்கமானவன் சொல்ல முடியல, எதுக்கு அடுத்த புருஷனை போய் தங்கமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது மகா புருஷனும் யார் புருஷனாக இருக்கட்டும்,
இதனால தான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியல. அவங்க சந்தோஷப்படுறாங்களா, அவங்களோட சந்தோஷப்படுங்க. அவங்க அழுறாங்களா, அடுத்த குறிப்பு 20வது குறிப்பு, அழுகிறவளுடனே அழுங்கள். அவங்களுக்கு ஒரு வேதனை இருக்குன்னா வேணும் வேணும் அப்படின்னு சந்தோஷப்படாது. நம்மள 15வது வசனத்தில் ரெண்டு குறிப்புகளை எடுத்தால் கூட ரெண்டும் பேசிக்காக ஒன்று தான், அவர்களோடு கூட இணையுங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் மகிழுங்கள், அவருடைய குறைவில் துக்கப்படுங்கள். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அது கணவன் மனைவி குடும்பம் எல்லா சூழ்நிலையில் மகிழ்களோடு கூட மகிழுங்கள், துக்கப்படுகளோடு கூட துக்கப்படுங்கள். பிரியமான, அடுத்த குறிப்புக்கு வேகமாக நாம் கடந்து போக விரும்புகிறேன். 16 வசனம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். இது மொழிபெயர்ப்பில் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள்னு பல இடங்களில் இருக்கு. எல்லாரும் ஒரே சிந்தை உடையவர்களாய், அது எப்படி ஒரே சிந்தை எல்லாருக்கும் வருமானு சொன்னால், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைஸ் மென் திங்க் அலைக். அதுக்கு இணைய தமிழில் என்ன இருக்குன்னு தெரியல. பிரியமானவர்கள் ஞானிகள்லாம் ஒரே மாதிரி நினைப்பாங்களோ. ஃபூல் செல்டம் டிஃபர், முட்டாளர்கள்லாம் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. அப்போ ரெண்டு பேர் வேறு மாதிரி நினச்சாங்கன்னா ஒருத்தர் அறிவாளி ஒருத்தர் முட்டாள்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஏக சிந்தையாருங்கள், ஒன்றையே சிந்தித்து என் சமாதானத்தை நிறைவாக்குங்கள்னு பவுல் எழுதுவார். குறிப்பாக இந்த ரோமர் 12:16 வசனத்தில் சொல்லப்பட்டது ரொம்ப வித்தியாசமானது. ரெண்டு பேரும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும் என்றல்ல, அதை தமிழில் எப்படி சொல்ல எனக்கு தெரியலை, நான் விளக்கிறபோது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எனக்கு எது நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதுவே மற்றவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும். எனக்கு எது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, எனக்கு எது கிடைக்கணும்னு நினைக்கிறேனோ அது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், என் நண்பனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த சிந்தை வேணும். எனக்கு எது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது மற்றவர்களுக்கும் நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு சிந்தை வேண்டும். பிரியமானவர்களே, என் மாமியார் என்னை எப்படி நடத்தணும் நான் நினைச்சேனோ, என் மாமியார் என்ன என்னுடைய புகுந்த வீட்டில் எனக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் வேணும்னு நான் நினச்சேனோ, அதே அங்கீகாரம் வந்திருக்கிற பெண்ணுக்கு வேணும்னு நான் நினைக்கணும். நான் கஷ்டப்பட்டேன் அதனால் அவள் கஷ்டப்படணும்னு நினைக்கக்கூடாது. அந்த ஏக சிந்தை என்பது இந்த ஒரு இடத்துல ரொம்ப வித்தியாசமான பவுல் எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் இருக்கிற இப்படி தான் நடக்கணும். எப்படி நடக்கணும்? எனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தை உடையவர்களாக இருங்கள் என்று எழுதுகிறார். இது குறித்து அந்த கிரேக்க மொழியில் பவுல் எழுதுனதுக்கு ஒருத்தர் அழகான வியாக்கியானம் கொடுத்துருக்க, அதை வாஸ்து காட்டுகிறேன். திங்க் ஆஃப், தட் இஸ் ரிகார்ட் ஆர் சீக் ஆஃப்டர் த சேம் திங் ஃபார் ஈச் அதர். நான் எதை ரிகார்ட் பண்ணுறனோ, எதை மதிக்கிறேனோ அது மற்றவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பணுமா? தட் இஸ் வாட் யூ ரிகார்ட் ஆர் சீக் ஃபார் யூ யுவர் செல். உனக்காக எதை நீ ரொம்ப ரிகார்ட் பண்ணுறியோ இல்லைன்னா தேடுறியோ, சீக் ஆல்சோ ஃபார் யுவர் பிரதரன். அந்த காரியம் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தேடு. எனக்கு இது கிடைக்கணும், மற்றவர்களுக்கும் அது கிடைக்கணும். இப்போ நான் நல்லா உடுத்தணும்னு விரும்புகிறேன், என் மனசில் என்ன ஆசை? மற்றவர்களும் நல்லா உடுத்தணும், நம்ம தம்பி மாதிரி நல்லா உடுத்தணும் ஒரு ஆசை. நான் எதை ரெக்கார்ட் பண்ணுறேன், இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ரிகார்ட் பண்ணுறேன், அதை கண்ணியமாக நினைக்கிறேன், அதை முக்கியமாக நினைக்கிறேன், ஷேவ் எடுக்கணும் நான் முக்கியமாக நினைக்கிறேன். இன்னொருத்தனை பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், என்னப்பா சேவை எடுக்கக்கூடாதாங்கிற அங்கே அந்த ஏக சிந்தைங்கிறது
நீ புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அங்கே ஏக சிந்தை என்பது ரெண்டு பேர் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும் என்றல்ல, நான் எப்படி வாழ வேண்டும், எது நல்லது, எதை ரிகார்டு பண்ணுறேன். ரிகார்ட் பண்ணுறதுன்னா என்ன சொல்லலாம் தமிழில், ரிகார்ட் எதை ஒரு மதிப்பாக நினைக்கிறேன், எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் தானே முக்கியம்னு நினைக்கிறேன்னா அது அவங்க வாழ்க்கையில் முக்கியம். நான் ஜேம்ஸில் 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன்னா பிந்தி போனால் தலை போயிடாது. ஆனாலும் இல்லை இல்லை சொல்லிட்டேன், 10 மணிக்கு வரேன்ட்டேன், 10 மணிக்கு வரேன்ட்டேன், 10 மணிக்கு வரேன்ட்டேன். அதே மாதிரி ஜேம்ஸும் பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இதுதான் அங்கே உள்ள பொருள். பிரியமானவர்களே, அதான் சொல்லியிருக்குது, தட் இஸ் வாட் யூ ரிகார்ட் ஆர் சீக் ஃபார் யுவர் செல்ஃப் seek also for your brethren. Do not have divided interest. எனக்கு ஒரு என்னை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட், நான் கரெக்டாக செய்யணும், அவர் எப்படி வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், அப்படி இல்லை. Don't have divided interest. Do not be pursuing different ends and aims. என் வாழ்க்கையில் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க குடும்பம் கெட்டு கெட்டு பண்ணாலும் பரவாயில்ல, நான் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கும், அவனும் என் பிள்ளைகளும் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல என்றால், எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ, எனக்கு என்ன கெட்டது நடக்கக்கூடாதோ, அதே இது என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு, எனக்கு அறிமுகமானவர்களுக்கு, எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அந்த நல்லது அவங்களுக்கு நடக்கணும், எனக்கு என்ன கெட்டது நடக்கக்கூடாதோ அந்த கெட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடாது என்ற சிந்தை உடையவர்களாக இருங்க. பிரியமானவர்களே, அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாக இருங்கள் என்பது, லிவ் இன் ஹார்மனி மைண்டிங் த சேம் திங் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மைண்டிங் த சேம் திங் ஃபார் அதர்ஸ், மூல பாஷையில் ரொம்ப அழகாக இருக்குது. அதை ஒரு வியாக்கியானம் பண்ணுற சொல்லுகிறார், இந்த வார்த்தையை எளிதாக வியாக்கியானம் பண்ண முடியாதுங்கிறார். இந்த வார்த்தையை எளிதாக வியாக்கியானம் பண்ண முடியாது என்கிறார். பிரியமான, இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் நமக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். எனக்கு என்ன நடக்கணும், என் குடும்பத்தில் என்ன நடக்கணுமோ அது அவன் குடும்பத்தில் நடக்கணும். பிரியமான, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 22வது, மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், உனக்காக பெரிதான காரியங்களை சிந்தியாமல். அப்படின்னா உயர்ந்த எண்ணம் இருக்கக்கூடாதா என்ற பொருள் அல்ல. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் பயன்படுத்துவார்கள், ஆம்பிஷன், ஆம்பிஷியஸ் என்று. யூ மஸ்ட் ஹவ் ஆம்பிஷன், உயரிய குறிக்கோள்கள் இருக்கலாம், உயரிய குறிக்கோள்கள் இருக்கலாம். ஆம்பிஷியஸ், பேராசை, மேட்டிமையான எண்ணம் இருக்கக்கூடாது, எண்ணம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கனவு, வாழ்க்கையில் முன்னேறணுமானா கனவு காணலாமா காணக்கூடாதா? எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? என்ன சொல்கிறீங்க, இருக்கலாமா, கனவு இருக்கக்கூடாதா? ஆ, இருக்கலாம். எதிர்காலத்தை பற்றிய நல்ல கனவுகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக சொல்லுவார், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அப்துல் கலாம் கூட அதை பயன்படுத்துவார், நீ கனவு கண்டால் தூங்கக்கூடாது. நீ கனவு கண்டால் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. தூங்கினா என்னாகும், இன்னொரு கனவு வரும், அவ்வளோதான். உன் வாழ்க்கையே கனவு உலகமாக பாரிடும். பிரியமானவர்களை விட 2C 5C 6C ஃபைனலி நோசி, சும்மா ஒன்றும் உருப்படுற மாதிரி இல்லை, சும்மா சிசி சிசி சிசின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. பிரியமானவர்களே, நீ 1000 மைல் போக வேண்டும் என்றாலும் முதலாவது 1 ஸ்டெப் எடுத்து வைக்கணும்.
அந்த லக்கை நோக்கி ஆசையாக தொடரணும். உனக்கு பெரிதானவைகளை நீ நினைக்காது. இங்கே ஒரு உன்னதமான வாழ்க்கை என்றல்ல, வீடு வாங்கணும், நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும், நான் பிஎம்டபிள்யூ கார் வைக்கணும், சும்மா சைக்கிளை ஒழுங்காக ஓட்டலாம், பைக்குக்கு ஒழுங்காக பெட்ரோல் போட காசைப்பார். பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாம், வாங்குறோன்னு பெரிய தப்பு இல்லை. வாங்குறதுனால வாழ்க்கை சாதிச்சிட்டோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. வாழ்க்கை சாதனை என்பது பிஎம்டபிள்யூ கார் இல்லை, அந்த சைக்கிளில் சந்தோஷமாக போகிறது தான் சாதனை. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா இருக்கணும்னா போதும் என்ற மனதினுடையக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அதனால் வாழ்க்கையில் உயரிய எண்ணங்கள் இருப்பது வேறு. உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தே தோன்றுதேன்னு இருக்கு. உயரிய எண்ணங்கள் இருக்கலாம், முயற்சி பண்ணலாம், ஆனால் ரொம்ப மேட்டிமையான காரியங்களே யோசித்துக்கிட்டு நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதையே யோசித்து 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 கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது. வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. எரேமியா 45:5 வாசி, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, அப்படி தேடாத, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். நீ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் காத்துக்கொள்வார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீ வாழாகாமல் தலையாருப்ப. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தர் ஏற்ற வழியில் அதை செய்வார். நீ போயிட்டே இரு. லூக்கா 12 கூட ஒரு வசனத்தை வாசித்து கடந்து போவோம். 15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பிரியமலை, எவ்வளவு எத்தனை சீவனாலும் வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஜீவன் இல்லைங்க. 1000 கோடி 2000 கோடி வச்சுக்கிட்டு ஜெயிலில் 1 கோடியில் போய் படுத்துருக்கிறதுக்கு, திக்கு திக்கு திக்குன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸாக மீட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு ஃப்ரெண்டுடைய பையனுக்கு திருமணம் ஆகணும். அந்த ஃப்ரெண்டு அவன் மனைவி நிற்கிறாங்க. அந்த அம்மா பார்க்க சாதாரணமாக தான் இருப்பாங்க. அப்போது இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இவனுக்கு திருமணம் ஆகண்டோ, நல்ல பொண்ணு உனக்கு மெட்ராஸில் தெரிஞ்சால் சொல்லுடாங்கிறான். நானும் பெருசாக என்னமோ பொண்ணு பார்க்குற மாதிரி அவன்கிட்ட, தம்பி உங்களுக்கு எப்படி பொண்ணு வேணும்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு கொஞ்சம் ஃபேராக இருந்தால் நல்லா இருக்கும், பொண்ணு கொஞ்சம் ஃபேராக நல்லா இருக்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொண்ணு பாருன்னு சொன்னேன், நான் சும்மா இருக்கக்கூட பட்டுன்னு சொல்லண்டே, உங்கள் அப்பா அன்றைக்கி அப்படி யோசித்திருந்தா நீயே பிறந்திருக்க மாட்டேடான்ட்டார். அந்த அம்மா அப்படி சாதாரணமாக தான் இருக்குது. உங்கள் அப்பா இப்படி ஃபேராக ஒன்று வேணும்னு தேடி இருந்தானே, நீயே பிறந்திருக்க மாட்டேன்னாரு. நான் யோசித்தேன், இந்த பையன் கண்ணாடி முன்னால் போய் நின்று இதுக்கு முன்னால் தன்னை பார்த்துருக்கானா பார்க்கலையா, இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கான், இவன் போய் ஃபேராக ஃபேரானு தேடிக்கிட்டு இருக்கானேங்கிறான். பிரியமானவர்களே, பொதுவாக இந்த பெயிண்ட்டை வச்சு அது பியூட்டின்னு நான் நினைக்கிறதெல்லாம் எத்தனை இடங்களில் சொல்லியிருக்கேன். பியூட்டிங்கிறது உள்ளே இருக்கிற சுபாவம், பியூட்டிங்கிறது இந்த வெளியடிச்சிருக்கிற பெயிண்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக தங்களுடைய பெண்களானாலும் ஆண்களானாலும் தங்களுடைய நிலைமைக்கு மிஞ்சி அப்படி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இது ஏன் சொல்கிறேன்னு தெரில. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கு. ஆண்டவருக்கு அதை நமக்கு புரியாது. ஆட்டுக்கு ஒரு மாதிரி வாழ் வச்சுருப்பார், மாட்டுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பார், குதிரைக்கு ஒரு மாதிரி வாழ் வச்சுருப்பார், கழுதைக்கு ஒரு மாதிரி வாழ் வச்சுருப்பார். நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வு வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்வை சந்தோஷமாக நம்ம அனுபவிச்சுக்கணும்.
அப்ப நாமும் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவர்களையும் நாம் சந்தோஷமாக வைக்க முடியும். பிரியமான உங்களுக்கான பெரிதான காரியங்களை நீங்கள் எண்ணாமல். அதே 16 வசனத்துல 23 குறிப்பு பார்க்கிறோம், வாசியுங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். இதுவும் அங்கே தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப சரியாக இருக்குன்னு சொல்ல முடியலை. அங்கே தாழ்மையானவர்கள்ன்றா தாழ்மை சுபாவம், ஹியூமிலிட்டி, ஹம்பிள் நேச்சர், அப்படி ஒரு தாழ்மையான சுபாவம். அப்படி அல்ல, குறைவான நிலையில் இருக்கிறவர்கள், லோ எஸ்டேட். கிறிஸ்தவத்தில் பிறப்பினால வேறுபாடு கிடைக்குது, பிறப்புக்கு லாவு இருக்கும். நம்ம அப்போஸ்தலர் 17:26 நீங்கள் மற்றவங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாரையும் அவர் ஒரே இரத்தத்தினால உண்டாக்கினார். இதில் உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படிலாம் கிடையாது, வர்ணாசிரமம் கிடையாது, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் கிறிஸ்தவத்தில். ஆனால் சமுதாயத்தில் பொருளாதார சூழ்நிலையினால், கல்வி அறிவினால், கலாச்சாரத்தினால், சமூக சூழலால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. சிலர் குடிசை பகுதியில் பிறந்து வளர்ந்துருப்பார், பொதுவாக தமிழில் சேரி என்று சொல்லுவார். அவங்க பேசுகிற மொழி, அவங்க பழக்க வழக்கங்கள், சுத்தத்தை பற்றி அவங்களுடைய எண்ணம் வேறுபாடாக இருக்கும். உயர்குடி மக்கள் அப்படிம்பாங்க, சில ஒரு நல்ல பாஷ் ஏரியாவில் பிறந்து வளர்ந்துருப்பாங்க, சுத்தத்தை பற்றி அவங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் எழுத படிக்க தெரியாமல் இருப்பாங்க, ஒருத்தர் நல்ல முனைவர் பட்டங்கள்லாம் பெற்றிருப்பாங்க. குடும்பத்தில் உள்ள பழக்க வழக்கம், ஒரு வீட்டில் போயிட்டு என்னம்மா சார் இருக்காங்க, ஆ அதுவா அது வெளியே போயிருக்கு, எப்போ வரும், வர்ற நேரம் வரும். இது ஒரு வீட்டில் உள்ள பழக்கமாக இருக்கும். ஒரு வீட்டில் கண்ணவனுடைய பெயரை சொல்லவே யோசிப்பாங்க. ஒரு வீட்டில் ரொம்ப ஸ்டைலாக ஜேம்ஸ் அப்படிமா, இந்த ஜேம்ஸில் ஒரு வீட்டில். இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும். பிரியமானவர்களே, கல்வியினாலே, பொருளாதார சூழ்நிலையினாலே, சமூகம் என்றால் நம்ம வளர்ந்தது, சமூக சூழலால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. எங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்பது தாழ்மையான சுபாவம் உள்ளவர்கள் என்றல்ல, ஏதோ ஒரு வகையில் உங்களை விட அவங்க வாழ்க்கை சூழலில் குறைவார்கள், லோ எஸ்டேட். அவங்க வாழ்க்கை சூழலில் உங்களோட குறைவாக இருக்கிறாங்க, படிப்பில் குறைவாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறாங்க, சமூக சூழ்நிலையில் கலாச்சாரத்தில் வேறு மாதிரி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இணங்குங்கள் அப்படின்னு சொன்னால், அவன் நானும் அப்படி மாறிடணுமா, என் கூட ஒருத்தன் பழகிறான், அவனுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இல்லை, எனக்கு ஏற்புடையதாக இல்லை, அவனுக்கு இணங்குங்கள் அப்படின்னு சொன்னால் நானும் அவனை மாதிரி குந்திக்கணுமா, என் தமிழை மாற்றிடணுமா, அது பொருளா இல்லை, அவனை என்ன மாதிரி மாற்றணுமா அப்படின்னா, அவன் எனக்கெல்லாம் இணங்கணும், நான் அவனுக்கு எப்படி இணங்க முடியும். அதனால தான் அங்கே மொழிபெயர்ப்பு பிழை இருக்கு என்று சொன்ன, என்னோட குறைவாக இருக்கிறவர்களுக்கு நான் இணங்கி போக வேண்டும் என்று அவர் சொல்றார். அங்கே பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது, சேர்ந்து போங்க, டேக் ஆஃப் டுகெதர். இந்த ஃப்ளைட்டில் இந்திக்காரன் உட்காந்துருக்கான், தமிழ்காரன் உட்காந்துருக்கிறான், பெரிய மாதிரி ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் ஒரு சீட்டில் வைரமுத்து உட்காந்துருக்காரு, இன்னொரு சீட்டில் ராஜா உட்காந்துருக்கு, இந்த வைரமுத்து ராஜ் ரெண்டு பேர் சும்மா, ஒன்று பைலட் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்தா ஃப்ளைட் எடுக்க முடியாது, ஒன்று தமிழன் இறங்குங்க இல்லைன்னா பீகார்காரன் இறங்குங்க, அப்போ தான் ஃப்ளைட் எடுக்க முடியும்னு சொல்லுவானா. தமிழன் உட்காந்தாலும் அந்த ஃப்ளைட் எடுக்க முடியும், பீகார்காரன் உட்காந்தாலும் அந்த ஃப்ளைட்டை
எடுக்க முடியும். சொல்கிறவங்கள கருத்து புரியுதா? அதான் டேக் ஆஃப். என்ன எப்படி தான் அந்த சொற்களை அவர் பயன்படுத்தினாரோ தெரியலைங்க. உங்களோடு குறைவானவர்களோடு இணைந்து டேக் ஆஃப் பண்ணுங்கிறார். நீங்கள் வேணால் உங்களுக்கு மூலத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அழகாக பயன்படுத்தியிருக்கு. டேக் ஆஃப் டுகெதர், சேர்ந்து போங்க ஐயா, சேர்ந்து போங்க. நீங்கள் தாழ்வானவர்களோடு கூட சேர்ந்து போனீங்கன்னா உங்களோடு உயர்வானவர்கள் உங்களோடு சேர்ந்து வந்துடுவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து போகலாம். நான் என்னோடு கூட தாழ்ந்த நிலையில் சமுதாயத்தில், படிப்பில், பொருளாதாரத்தில் என்னோடு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களோடு நான் சேர்ந்து போனால் என்னோடு உயர்ந்த நிலையில் இருக்கவங்க என்னோடு சேர்ந்து வந்துடுவான். நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து போகலாம். எனக்கு தெரிய ஒரு பாஸ்டர் அண்ணாநகரில் இருந்தார். அவர் எப்பவும் சொல்லுவார், ஐ கேன் ப்ரீச் ஒன்லி டு இன்டலெக்சுவல்ஸ், அறிவு ஜீவிகளுக்கு மாத்திரம்தான் என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். யாராவது கொஞ்சம் படியாதவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவர் வேறு சபைக்கு போங்கன்னே சொல்லிடுவார். நான் சொல்கிறது உண்மை, பாஸ்டர்மாக அந்த பாஸ்டர் தெரியும். கொஞ்சம் படியாதவங்கெல்லாம் சபைக்கு வந்தால் நீங்கள் வேறு சபைக்கு போங்கன்னே சொல்லி, ஐ கேன் டீச் ஒன்லி இன்டலெக்சுவல்ஸ் அப்படிம்பார். அறிவு ஜீவிகளுக்கு மாத்திரம்தான் நான் பிரசங்கிக்க முடியும்பார். பிரியமானில் நாங்கள்லாம் தம்பிமாரெலாம் சேர்ந்து போவோம். ஒருவேளை கல்வி நிலையில் வேறுபட்டிருப்போம், வயதில் வேறுபட்டிருப்போம், சமூக சூழ்நிலையில் வேறுபட்டிருப்போம், பழக்க வழக்கங்களில் வேறுபட்டிருப்போம். அவங்களோட ஜாலியாக பேசிட்டு போவோம், அவங்களுக்கு ஏற்ற விதமாக கதைகளை சொல்லுவோம், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சிரிப்போம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய புத்திமதிகளை சொல்லிக் கொடுப்பேன், இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்கள் உண்டு என்று சொல்லுவேன், அதற்கு அவர்களை வளர்க்க பார்ப்பேன். அவங்க பேசுகிறது எனக்கு நல்லா புரியும், நான் பேசுகிறது அவங்களுக்கு நல்லா புரியும். பிரியமானவர்களே, அவர்களோடு சேர்ந்து பயணி எனக்கு கடினமே கிடையாது. இங்க பவுல் சொல்லுவது எல்லாரோடு சேர்ந்து பயணிக்க பழகுங்கள், தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்றல்ல, தாழ்மையானவர்களோடு கூட சேர்ந்து போங்க. அது டேக் ஆஃப். டேக் ஆஃப்க்கு தமிழ் என்ன சொல்லுன்னு தெரியல. டேக் ஆஃப் டுகெதர். அந்த காலத்தில் ஏரோப்ளைன்லாம் கிடையாது, ஆனாலும் ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசு என்ன அருமையாக இருக்கு பாரு. இதாங்க நம்முடைய வாழ்க்கை முறை. தாழ்மையானவர் உங்களோட லோ எஸ்டேட், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லோ எஸ்டேட், தாழ்ந்த நிலையில், ஏதோ ஒரு வகையில் தாழ்ந்த நிலையில் இருக்குது. பிறப்பினாலே இல்லை, இது ஜாதி வேறுபாடு அல்ல, ஜாதி வேறுபாடு அல்ல, தாழ்ந்த நிலை. கலாச்சாரத்தில் பின்தங்கி இருக்கிறார், பண்பாட்டில் பின்தங்கி இருக்கிறார், நாகரிகத்தில் பின்தங்கி இருக்கிறார், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார், கல்வியில் பின்தங்கி இருக்கிறார். அவங்கவுங்க கூட இருக்கிறாங்க, அவங்களோடு சேர்ந்து பயணியுங்கள். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல், பி தேர் கம்பேனியன். அவங்கவுங்க கூட்டாளியாக வச்சுக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கடைசியாக 24வது குறிப்பு, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பிரியமானவர்களே, இது நல்ல தமிழில் அதை சொன்னால், மாய புகழ்ச்சியில் இராதேயுங்கள். நான் தான் ரொம்ப ரைட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் மனநிலையிலேயே உங்களை குறித்து பெருசாக நினைக்காதீங்க. உங்கள் மனநிலையிலேயே உங்களை குறித்து பெருசாக நினைக்காதீங்க. என் மனைவி சொல்கிறது சரியாக இருக்கும், என் ஹஸ்பண்ட் சொல்கிறது சரியாக இருக்கும். பிரியமானவர்கள், இன்றைக்கி நிறைய வீடுகளில் உள்ள ஒரு சின்ன சாபக்கேடு, அந்த மனைவி அடிக்கடியாக கணவனிடத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இதை கேட்டு கேட்டு கொஞ்ச நாளில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுது. எதை செய்ய போன, இல்லைங்க சும்மா கம்முன்றிருங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. வாயில் சாதாரண வரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை இது. பிரியமானவர்கள், அதுக்கப்புறம் தான் அவன் யோசிக்கிறான், உண்மையாகவே எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ கட்டியிருப்பேனா, இப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. எனக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ பேர் கட்டியிருப்பேனா அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு அறிவே வருது. அவத்து ஆமாம்மா எனக்கு ஒன்றுமே தெரியாதுதான் அப்படின்னு அவனு நினச்சிக்கிறான். அப்படி சொல்லாதீங்க, அவருக்கும் தெரியும். மனைவி பார்த்து அறிவு கட்ட முன்னே உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி திட்டாதீங்க, அவங்களுக்கும் தெரியும்.
எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. சில பிள்ளைங்க பேசும்போது டாடி இடோனு டாடி, அது இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்ச பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க போல் ஸ்கூலில், தமிழ் மீடியத்தில் அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியலை. டேடி உங்களுக்கு ஒன்றும் டேடியே வராது, அதில் அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தமிழில் வர்ற மாதிரி தெரில. அது இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள சாபமாக என்னென்னு தெரில. இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு கோரஸ் மாதிரி ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. சிலபஸில் இருக்கோ என்னமோ தெரியல, டீச்சர் மாதிரி தான் சொல்லணும் எனக்கு. மம்மி இடோனோ மம்மி, இது இங்கிலீஷில் தான் வருது பாருங்க, அது தமிழில் வர மாட்டேங்க. அது தமிழில் வருமா அப்படி? தமிழையும் செல்லதை திமிரு பிடிச்சவங்கம்மா பயமுடுமா, சும்மா கம்மன் இருமா, அது வருது என்ன, தமிழ்லையும் வருது. இதுகெல்லாம் ஒரு இதுகெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடுது. எங்கள் அம்மா சொன்னால் சரியாக இருக்கும், எங்கள் அப்பா சொன்னால் சரியாக இருக்கும், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. என் மனைவி சொன்னால் சரியாக இருக்கும், என் ஹஸ்பண்ட் சொன்னால் சரியாக இருக்கும். இதை விட கொடுமை மேய்ப்பனுக்கு என்ன தெரியும்? ஏங்க ஒருத்தர் நம்ம சபையில் தான், மேய்ப்பனுக்கு என்ன தெரியும்? பிரியமானவர்கள், அவருக்கு ஏதோ தெரியும்னு நினைங்களேன். இந்த மேய்ப்பனுக்கே இந்த பாடுனா மற்ற மேய்ப்பனுக்கு என்ன பாடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் தெரியும். பிரியமானவர்கள், நம்மையே ஞானவான்களாக நம்ம நினைக்கக்கூடாது. எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுலேயும் கொடுமை, மற்றவங்கிட்டையும் போய் சொல்லுவாங்க, எங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுமா? எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் பேசவே தெரியாது. இவ்வளோ பேசாது. நம்ம கிறிஸ்தவர், இந்த சொல்லாடெல்லாம் உங்கள் வாயில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய வாயில் பிறக்கலாகாத தூஷணம், கெட்ட வார்த்தை. பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த 10 குறிப்புகளை மனதில் இருத்தி கொள்ளுங்க. இந்த 13, 14, 15, 16 இந்த 4 வசனங்கள் நம்ம பார்த்த காரியங்களை கொஞ்சம் மனதில் நினைவுபடுத்தி பாருங்கள். உங்களை குறித்து நீங்கள் எண்ண வேண்டியதற்கு மேலாக எண்ணாமல் இருங்க. பிரியமானவர்களே, சந்தோஷப்படுறவங்களோடு கூட சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களோடு கூட அழுங்க, உங்களோடு கூட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களோடு கூட இணைந்து சேர்ந்து, இணங்கி அல்ல இணைந்து நீங்கள் பயணிக்க ஆயத்தமாருங்க. உங்களை எண்ண வேண்டியதற்கு மேலே அதிகமாக எண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மற்றவர்களுக்கு நடக்கணும், மற்றவர்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புங்க. உங்களுக்கு அசௌகரியமான சூழ்நிலைகளை, கெடுதல்களை மற்றவர்கள் உண்டாக்கினா கூட நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க. எந்த வேளையிலையும் சபிக்கக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து பிறக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக உங்களை காத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை, ஸ்ட்ரேஞ்சர்ஸை என்டர்டெயின் பண்ணுங்க, அவங்கள பார்த்து சிரிங்க, அவங்ககிட்ட புன்முறுவல் செய்யுங்க, அவங்ககிட்ட பேசுங்க, அவங்கள விசாரிங்க. நம்முடைய சர்ச்சில் ஆரம்பிங்க, உங்கள் தெருவில் ஆரம்பிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பக்கத்து எங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பேச சந்தோஷப்படுவாங்க, நான் அவங்ககிட்ட பேச சந்தோஷப்படுவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சாட்சி, இங்கே இருக்கிற தம்பிமார் சாட்சி. நான் ஒரு இன்னொரு இடத்துல குடியிருந்தேன், அந்த நீண்ட தெரு. பிரியமானவர்கள், அந்த தெருவில் நடந்து வரும்போதே முதல்ல எத்தனையோ பேர் எனக்கு விஷ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க ஒரு கறி கடைக்காரன் அங்கேருந்து பாஸ்டர் ஐயா அப்படின்னு கூட கறி வெட்டிக்கிட்டே விஷ் பண்ணுவான், ஒரு நாள் கத்தியை தூக்கிட்டே விஷ் பண்ணுவான். இப்போ நான் பதிலுக்கு சொல்லாமல் அவ முடியும், இந்த மனையில் கறி கடை இருக்கு, ஐயா தோத்துறையா அப்படின்னு நானும் பயந்து தோத்துறந்தம்பி அங்கே கத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கான். தெருவில் இருக்கவங்களோட எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க சொந்தக்காரங்க கிடையாது, அவங்கள உபசரிங்க, அவங்கள பேசுங்க, அவங்கள உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்க. நீங்கள் பயணிக்கும்போது பயணத்தில் இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்சம் நேரம் தான், அவங்களோட பேசிட்டு போங்க, அவங்களோட பேசிட்டு போங்க.
இதெல்லாம் சாத்தியம் பெரியம்மா, இது உங்கள் வாழ்க்கையில் வேண்டும். இங்கே தம்பி ரூஃபஸ் எங்கே இருக்கார், கை வைத்தி காட்டுங்க, ரூஃப் அந்த இருக்கார். ரூஃப் ரூஃபஸுக்கு நினைவு இருக்கும் என்று நம்பர் தடவை காக்கிநாடாலேருந்து ஃபஸ்ட் கிளாஸில் வார். என் கூட ட்ரெயினில் வந்தவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். அவர் பெங்களூர் போகிறார், வட இந்தியக்கார். அவர் சென்ட்ரலில் இறங்கி பெங்களூர் போனோம், பேசிகிட்டே வந்தோம். பிரியமானவர்களே, நான் காலையிலே ட்ரெயின் வந்துடுச்சு, ஒரு 5-6 மணிக்கு ட்ரெயின் வந்திருக்கும். நான் வீட்டில் போய் குளிச்சுட்டு 9:30 ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். 10 மணி ரூஃபஸ் வர்றார். ஏ, அந்த மாதிரி உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார், இந்திக்கார். என்ன பக்கம் இந்திக்கார் வந்திருக்காருனா, ட்ரெயினில் பழகினவர். என்னன்னு கேட்டேன். சார், எனக்கு 1:30 தான் பெங்களூர் ட்ரெயின் இருக்குது, உங்கள்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கலாம்னு தோணுச்சு சார், அதனால் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வச்சு வந்துட்டேன் சார். இங்கே ரூஃபஸ் நினைவு இருக்கோ ஒன்றுமோ தெரியல. ட்ரெயினில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டாக முடியும். என்ன பேசுனே, சத்தியத்தை சொல்லிட்டு வந்து அதை தொடர்ந்து கேட்குறக்காங்க வந்துட்டேன். இங்கே வச்சு பேசணும், ஒருவேளை அவரை பரலோகத்தில் கண்டிப்பாக சந்திப்பேன்னு நினைக்கிறேன். நண்பர்களை உண்டாக்குங்க. பகைஞர்களும் உங்களுக்கு நண்பர்கள் ஆகும்படி ஜெபிங்க. உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் உங்கள் சத்துருக்களையும் உங்களை சிநேகிதராக்கும். எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது நம்முடைய வாழ்வியலாக இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும். ஏதோ பிரசங்கம் பிரசங்கம், ஆண்டு எதை செய்வார், அதை செய்வார், உனக்கு வந்து பாஸ்போர்ட் தருவார், உனக்கு குழந்தை தருவார், இதே பிரசங்கம் கேட்டு 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 ஜனங்கள் பழகிட்டாங்க. ஆண்டு பிரசங்கன்னா என்ன தருவார், என்ன தருவார். நீங்கள் இப்படி வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை முறை. பிரியமான, நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைக்கலாம். கர்த்தர் இந்த கிருபையை நம்மள பெருக பண்ணும்படியாக நம்ம எல்லாருமாய் வேண்டிக்கொள். இருக்கிற இடங்களை எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த கிருபை எங்களிலே பெருக பண்ணும் என்று சொல்லி எல்லோரும் கர்த்தரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த கிருபையை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இந்த கிருபையை பெருக பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மே நன்றியோடு 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 நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இந்த கிருபையை நம்மளே பெருக பண்ணும்படியாக நான் ஜெபம் பண்ண, நமக்காக பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்மை நிறுத்தும்படியாக நம்ம எல்லாருமாய் வேண்டிக் கொள்வோம்.